Ding 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 ding. Ado ditanya lagi di video konten. Ding ding. Oh, yana pa ide dress mota iruka aala kaano? Aachariya paarenga ina adikum bodhu inga thana irundha. Mayama maranju pora ninja technique. Hatoriya pidikiradhu kashtam illa asaadhyam. என்னப்பா இது ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிடுச்சு ஆனா ரொம்ப போர் அடிக்குது அங்க பாருங்க மேல என்னமோ பறந்து படுது டிங்கி டிங்கி நான் ஸ்வீட் பாட்டி டிங்கி டிங்கி ஆமா இது என்ன ஹட்டோரி இது ஈகா கிராமத்துல இருந்து வந்திருக்க கிணச்சி ஓ அப்படினா லெட்டரா என்னப்பா இதுல ஒண்ணுமே எழுதல அட அவசரப்படாத கிணச்சி இரு உனக்கு தெரியும் இப்போதா எல்லாமே தெரியுது ஆ தண்ணில போட்டோல அதனால தான் அட இது நம்ம அப்பா தான் எழுதுனாரு அப்பியா செக் பண்ணுங்கண்ணா என்ன எழுதிக்கங்க அம்மா டக்குனு படிப்பா என்னோட அன்பான குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அதனால நீங்க எல்லாரும் சிங்க சீக்கிரமா வராஸ் என்னப்பா இது ஒண்ணுமே புரியல இது எங்களோட கோட் லாங்குவேஜ் எங்க அப்பா எப்பவுமே இப்படி தான் எழுதுவாரு அப்பதான் எங்களுக்கு தவிர வேற யாருக்கும் இது புரியாது என்ன எழுதுனாரோ சொல்லட்டா இங்க கிளைமேட் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க தான் உங்களுக்கு ஞாபகம் வரீங்க அன்பான பிள்ளைகளே அன்பான பிள்ளைகளே நாங்க இப்போ உங்களுக்கு ஞாபகத்துல இருப்போம் நினைக்கிறேன் நாங்க கிராம மக்களுக்கு நிஞ்சா கலைய நல்ல முறையில கத்து தரோம் கேனிச்சியோட குடும்பம் அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் விசாரிச்சதா சொல்லு நான் கேனிச்சி இமிக்கோ அப்புறம் நீயும் வரணும்னு ஆசைப்படுறேன் உன்னோட அம்மாவும் நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா உனக்காக அருமையான சமையலையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால கண்டிப்பா நீ வரணும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளே நீங்க ஜாக்கிரதையா இருங்க உங்க நினைவாவே நாங்க இருக்கோம் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும் எப்ப போலாம்னு சொல்லு நானும் தான் எப்பட கிராமத்துக்கு போகணும் ஆசையா இருக்கேன் அப்ப நான் எதுக்கு வெயிட் பண்ண தெரியுமா அம்மா கையில டேஸ்டி சாப்பாடு சாப்பிடாதா நானும் நானும் தான் நான் போய் அங்க நல்ல முக்க பிடிக்க சாப்பிடுவேனே நம்ம ஊருக்கு போறத நினைச்சாலே எனக்கு குஷியா இருக்குதா எனக்கு குஷியா இருக்குது அப்பா நாங்க ஈக கிராமத்துக்கு போலான்னு இருக்கோம் ஆனா நீங்க எல்லாரும் சின்ன பசங்க எப்படி தனியா போவீங்க அண்ணாங்க எல்லாரும் பந்தன்மா பாத்துக்குவாங்க அப்புறம் டாடி உங்களுக்கே தெரியும்ல பழைய காலத்துல பசங்களை தனியாவே அனுப்புவாங்க ஆமாப்பா நான் அந்த ஈக கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு பயங்கர சாலிடா திரும்பி வருவேன் ஓ நிஞ்சா ட்ரெய்னிங் கேக்கும் போதே சூப்பரா இருக்கே நீ என்ன சொல்றமா நல்ல விஷயம் தானுங்க அப்ப சரி ஜாலியா போயிட்டு வாங்க இப்போ நாம எல்லாரும் எந்த கிராமத்துக்கு போக போறோம்னு தெரியுமா ஈகா கிராமம் டிங் டிங் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட ஈகா கிராமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க யாரே இவனை கூப்பிடல ஆனா முந்திரி குட்டை மாதிரி முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டோம் ஓகே மாமா கே நீ ரொம்ப நல்லவ ஹட்டோரி அம்மா உனக்கு கவுண்டர் போட்டா நான் என்னப்பா பண்ணுவேன் யார் அவரு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்கள தான் பாத்துட்டு இருக்காரு நாமள பாத்துட்டானே
டிங் டிங், வந்தவர் யாருன்னு நான் இப்பவே கண்டுபிடிக்கணும். டிங் 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 டிங். என்னோட பசியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதால இப்ப நான் சாப்பிட்டுகிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா நான் இங்க உட்கார்லாம்ல. இதெல்லாம் என்ன இருக்கு, பரவாயில்ல உட்காருங்க. ரொம்ப நன்றிப்பா. டிங் டிங், என்ன இவரு சாப்பிடும் போது கூட மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு, இப்ப பாருங்க. எனக்கு இப்பதான் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம், ஹிப்னோடைஸ் பண்ற நிஞ்சா டெக்னிக். டிங் 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 டிங். சீக்கிரமா சொல்லுங்க, யாரு நீங்க சொல்லுங்க. சார், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ஏன் எங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க? அப்படியா, அப்ப பிரச்சனையே இல்ல மறந்துடுங்க. பயணிகள் அனைவரும் இரண்டாம் பிளாட்பாரத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போக போறோம், என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப ஜாலியா இருக்க போறேன். ஓஹோ, இந்த பசங்க அவங்க கிராமத்துக்கு போறதால தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்க. என்ன சார், எப்படி இருக்கீங்க? சாரா, நான் உங்க சாரு இல்லப்பா. உங்களுக்கு எங்க மேல ரொம்ப பயம் அப்படித்தானே, அதனாலதான் வேஷம் போட்டு இங்க வந்திருக்கீங்க. மக்கள் எப்பவுமே ரகசியமா இருப்பாங்க, யாருக்கும் தெரியாத ஒரு வழி இருக்கு, வா நான் உனக்கு காட்டுறேன். இப்ப பாரு என்ன ஆகும். பின்னாடி தனலா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, இங்க ஒரு ரகசிய வழியா இருக்கேன்.
டிங் 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 டிங். சரி வாங்க நாம புறப்படலாமா? டிங் 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 டிங். என்னப்பா இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நிஞ்சாக்கள் இருட்டுல கூட ரொம்ப சுலபமா போவாங்க, புரியுதா கிணச்சி? புரியுது. டிங் 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 டிங். வெளியே போகிற வழி அதுவும் அங்க இருக்கு. திரும்ப இந்த கிராமத்துக்கு வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இரு நானும் வரேன். யாரோ கீழே விழுந்துட்டாங்க நினைக்கிறேன், வாங்க போய் பாக்கலாம். கவனிச்சியா? அட நீங்க தானா? நம்ம சைசோ கோசுக்கே சரசுக்கே ஆச்சு. எங்களை மன்னிச்சிடு ஹட்டோரி.
நாங்க அந்த எதிரி வந்துட்டாங்கன்னு நினைச்சோம். என்னது எதிரியா? நாங்க மூணு பேரும் ஒரு விஷயத்துக்காக வெளியூருக்கு போயிருந்தோமா, அப்ப யாரோ ஈகா கிராமத்துக்கு வந்து ஹட்டோரியோட அம்மா அப்பா இந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. எவ்வளவு தேடியும் யாரும் கிடைக்கல. என்னோட நெஞ்ச தளபதிகளே வெளியில வாங்க. முக்காமாரோ பாஸ், எல்லாரும் வந்துட்டாங்க. பிரமாதம் என் தளபதிகளே, நம்ம ஹட்டோரியை ஏமாத்துறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இப்ப ஹட்டோரியா அவனோட டீமும் கொஞ்ச நேரத்துல இங்க நெருங்கிருவாங்க. நம்ம எல்லாருக்கும் இப்ப ஹட்டோரியோட போராடுற நேரம் வந்துருச்சு. நான் என்னோட கம்ப்யூட்டரோட சேர்ந்து உண்மையான ஹட்டோரியோட போட்டி போட போறேன். சரி, எல்லாரும் சொல்லுங்க, என்னோட இந்த பிளான் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எஸ் பாஸ், நீங்க சூப்பர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய டாப் டாக்கர் நிஞ்சா. சும்மா கலக்கிட்டீங்க பாஸ், அதுல சந்தேகமே இல்ல. டிங் 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 டிங். அப்படின்னா நீ சொன்ன அந்த கிட்னாப்பர் அந்த பெரிய மழை மேலதான் இருக்கானா? ஆமா, எல்லாரையும் அங்கதான் கிட்னாப் பண்ணி அவ வச்சிருக்கான். டிங் டிங். கெனிச்சி அப்புறம் யுமிகோ, என்ன மனுஷனுங்க நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு திரும்ப அமைச்சாதான் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆனா ஏன் ஹட்டோரி? எங்க கிராமத்து சூழ்நிலை இப்போ அவ்வளவு நல்லா இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ங்கிறதுக்காக உங்களை வீட்டுக்கு போக சொல்றேன். போவீங்கல்ல? என்ன ஹட்டோரி அப்படி சொல்ற? அப்ப நாங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? என்ன ஹட்டோரி, நீ நானும் அப்படியே பழகி இருக்கோம். இல்ல, நான் அப்படி சொல்லல கிணிச்சி, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்க ப்ராப்ளத்துல இருக்கும் போது நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ற. இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். கெனிச்சி கூட உணர்ச்சி வசப்படுறான்ப்பா. நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஹட்டோரியோட அப்பா அம்மாவை அந்த முகாமாரி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். என்ன சொல்ற யுமிகோ? ஆமா சரிதான், நீ எங்க கூட இருப்பல்ல கெனமாக்கி. இதெல்லாம் கேக்குற விஷயமா யுமிகோ? டிங் டிங், எனக்கு நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னீங்களே, அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆமா, என்ன மாதிரி நல்லவங்கப்பா. அடடே, சூப்பரா சொன்னீங்க பசங்களா. இதுதான்ப்பா உண்மையான நட்பேன். நானும் உங்க கூட வரேன். இந்த ஈகா கிராமத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதுல இருந்து அவங்கள மீட் ஆகணும். சரி வாங்க நண்பர்களே, அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து அந்த எதிரி மேல தாக்குதல் நடத்துவோம். முயற்சியுடைய எப்போது நிகழ்ச்சி அடையா? பாஸ் உடனே இதை நீங்க பாக்கணும். அதை எனக்கு காட்டுங்க. யுமிகோ, பாஸ் அவ கெனிச்சியோட கிளாஸ்மேட், அவ தான் இங்க வரேன்னு சொல்லி வந்திருக்கா. நான் சொல்றத கேளுங்க. இப்ப நாம முதல்ல ஹட்டோரிய ராஜமரியாதையோட வரவேற்கணும். நிஞ்சா தளபதிகளே வாங்க. ஜாகிரதையா இருங்க, இது அவங்க நம்மளுக்காக வச்ச டிராப் தான்.
இதெல்லாம் சாப்பாடு ராமனுங்க சிஷி மறுக்கியோ வள வந்துச்சு ஜஸ்ட் மிச்ச ஆயிடுச்சு சரி முதல்ல நீங்க பதராம இருங்க டிங் 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 என்ன பாக்குறீங்க என் மிஷினோட அருமை எப்படி இருக்கு அட்டோரி நீ நல்லா மாட்டியா என்ன பாக்குறீங்க என் பேரு தான் முகாமாரோ எனது நீதான் முகாமாருவா உனக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும் ஒருவேளை ஹட்டோரி என்னோட ஹைடெக் ரோபோட் நிஞ்சாவோட போட்டி போட்டா அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவை நான் விடுதலை பண்றேன் நான் போட்டி போடுற ஆப்பனன்ட் எப்பவுமே எனக்கு ஈக்குவலா டிசிப்ளின்டா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் உன்னோட சண்டை போட மாட்டேன் என்னோட முடிவு இதுதான்றதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு வேடிக்கை பாரு உங்களுக்கான ஆட்டம் இப்ப ஆரம்பிக்க போதே நானும் சுபாமி மேல போய் அவன நாங்க திசை திருப்புறோம் அந்த டைம்ல சிஷிமாரும் கியோவும் இங்க சுரங்கத்தை தோண்டுவாங்க சுபாமி நீ தயாரா இருக்கியா தயாரா இருக்கேன் சீக்கிரமா போல போயிட்டாங்க அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அவங்கள உடனே கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க டிங் 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 அவங்க நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க சீக்கிரமா ஓடுங்க டிங் 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 வாங்கிங்க நிஞ்சா பால் அடிக்கல நிஞ்சா ராக்கெட் பால் இவங்களை கட்டி போட்டு முக்கமார் பாஸ்கெட் தூக்கிட்டு போங்க தலை போச்சு உங்களால தப்பிக்க முடியாது அனகொண்டா அட்டாக் பண்ணு இதுன்னு வந்துட்டு
இவங்களும் இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. ஓ சரி வரோ. அட என்ன இது? என் பேச்சு கேளுங்க, மரியாதையா நில்லுங்க. அட்டோரி, நாம அப்புறமா பார்க்கலாம். டிங் 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 டிங். அடடா தவளைங்க, தவளைங்க, தவளைங்க. ஹட்டோரி, ஹட்டோரி, எல்லாரும் எங்க போனீங்கப்பா? ஹட்டோரி, ஹட்டோரி, நான் இங்க மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. ஹட்டோரி, தவளைகளை பார்த்து பயப்படுறதுக்கு நேரம் காலமே இல்லையா? அந்த தவளைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. முதல்ல அதை இங்க இருந்து எடுத்துடு. ஆனா இதெல்லாம் போலியான தவளைங்கப்பா. போங்க, போங்க, ஓடி போங்க, எல்லாம் போயிடுங்க. அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டான்பா. டூப்ளிகேட்டா இருந்தா என்ன? தவளை தவளை தானப்பா. தவளைய பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ரொம்ப பயமா இருக்கும். உனக்கு ஒன்னும் ஆகல, இமிக்கோ பத்திரமா தான் இருக்க. நான் எங்க இருக்க? மத்தவங்கலாம் எங்க? பயப்படாத இமிக்கோ. சரி, இந்த இடம் எப்படி இருக்கு அத முதல்ல சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இமிக்கோ. வா, உனக்கு நான் ஒன்னு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹைடெக் நிஞ்சா கேம் பிடிக்காது. இப்ப பாரு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. அட்டோரிய விட நான் சூப்பரா பல்ட்டி அடிக்கிறேன். இப்ப இமிக்கோ இங்க இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மேல எங்கேயும் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத செம ஸ்டைலா இருக்கு. நான் தி சூப்பர் ஸ்பீட் சூப்பர் மிஸ்கிட்டர். எனக்கு இது பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, நான் இவ்வளவு சூப்பரா பண்ணேனே. பாக்க சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? பாத்தியா, எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஹட்டோரி கிட்ட இந்த மிஷினை ட்ரை பண்ண சொல்ல போறேன். இந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என்னோட ஹைடெக் நிஞ்சா சென்டர் ஈகா கிராமத்துல வைக்கணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு. என்னோட இந்த கனவு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஹட்டோரி ஒரு பழைய காலத்து நிஞ்சா. நான் இந்த காலத்து மாடல் நிஞ்சா, ஹைடெக் நிஞ்சா. இந்த நிஞ்சா மிஷினை நானே தான் செஞ்சேன். ஒரு சாதாரண மனுஷன் கூட ஹட்டோரிய விட பலசாலியா மாறிடுவான். ஏன்னா இந்த மிஷின் சூப்பரா இருக்குல்ல. இப்ப ஹட்டோரி மட்டும்தான் பேலன்ஸ். அவன் மட்டும் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சது. ஹைடெக் நிஞ்சாவை நான் முடிச்சிருவேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பயப்படாத, பயப்படாத, ஒண்ணும் இல்ல. உன்ன மாதிரி தெளிவான டேலண்ட் பொண்ணுங்க, ஸ்மார்ட்டான ஹைடெக் பொண்ணுங்களா இருப்பாங்க. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கறேன்னு நான் நினைக்கிறேன் மீகோ. கம்ப்யூட்டர் எப்பவுமே நம்மள ஏமாத்தாது. நல்ல நண்பன், ஒருத்தனை நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா அது பலவீனம் ஆயிடும். ஒருவேளை பலமானவனா ஆகணும்னா நீ பேசுற இந்த விஷயம் சுத்தமா வேலைக்கு ஆகாது. நாம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திப்போம். அதனால யாரையுமே நாம நம்ப கூடாது. வால் நட்சத்திரம் வந்துச்சு பாரு. வால் நட்சத்திரம் கதையை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். நம்ம எல்லா ஆசையும் அதை பார்த்தா நிறைவேறும். அதெல்லாம் பொய்யான கதை. வால் நட்சத்திரத்தை பார்த்தா கெட்ட சகுனம்னு தான் சொல்லுவாங்க. toonworldtamil.blogspot.com
பாத்தியா வேலை முடிஞ்சது இப்ப பாரு ஆட்டத்தை யோ பின்னாடி வந்துரே நான் கஷ்டப்பட்டு பண்ணதுல தண்ணியா ஊத்துன உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ற உனக்கு கிடைச்சாங்களா இல்லையா சீக்கிரமா எந்திரி யாரோ இங்க வராங்க எந்திரி கிணிச்சி சத்தம் போடாம இருக்கிச்சி ஸ்டாச்சுவா மாத்திர நிஞ்சா டெக்னிக் கூட்டிட்டு போகும் நீ பாட்டுக்கு இதை மாட்டி விட்டுட்ட ஆனா இதை எப்படி ஆபரேட் பண்றது அதெல்லாம் அப்புறம் யோசிப்போம் நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது கோத்து விட்டுட்டு எங்க போகுது நான் இப்ப என்ன பண்ணுவேன் அந்த மெஷினை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு போல இருக்கேன் நேரங்கால தெரியாம இந்த மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்குன்னு நம்ம எப்பவுமே மெஷினை நம்பிட்டு இருக்க கூடாது கெனிச்சி டிங் டிங் பாஸ் கேட் நம்பர் 1ல இருந்து யாரோ வராங்க நம்ம எதிரிங்க தான் உள்ள வந்திருக்காங்க வந்துட்டியா ஆனா எப்படி வந்த எல்லா நிஞ்சாவும் போங்க போய் அவனை புடிங்க சீக்கிரமாப்பா அவங்க நம்மளதான் தேடுறாங்க இது ஒரு பழங்காலத்து கதை ஈகான்ற கிராமத்துல மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடியவங்க எனக்கு ஒரு மைக்கு தேவை இங்க இருக்கேன் அது போதும் அதுக்கப்புறம் சவுண்ட் லெவல வைக்கணும் அப்புறம் Yeah.
என்ன பண்ற ஹட்டோரி? இந்த சத்தம் இது நம்ம சின்சோ அலற சத்தம் தான், எனக்கு நல்லா தெரியும். என்னது, நம்ம சின்சோவா? ஆமா. குரலால எல்லாரையும் பயமுறுத்திட்டியா சின்சோ? நான் பண்ணல. எனக்கு ஒரு பக்கம் காதே கேக்கல. ஹட்டோரி நீ வந்துட்டியா? சரியான நேரத்துல இங்க வந்தது நல்லதா போச்சு. இங்க என்னதாச்சு? ஆனா என் யூமிக்கோ எங்க? எங்க போயிருப்பா? அந்த முக்கா மாறுதா அவளை தூக்கிட்டு போயிட்டா. நம்ம உடனே போய் அம்மா அப்பா யூமிக்கோ அப்புறம் மத்தவங்களையும் தேடணும். போங்க, விடக்கூடாது அவனை. ஹட்டோரி நீ என்ன பண்ற சொல்ல? ஹட்டோரி எங்க இருந்து தப்பிக்க விடவே மாட்டேன். நான் ஹைடெக் நிஞ்சாவை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா இல்லையா? ஹட்டோரி உனக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. ஹட்டோரி டிங் டிங், எனக்கு இப்போ யுமிகாவோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையான சாம்பியன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எங்க என்னோட நண்பர்கள், என்ன நம்பின சகோதரர்கள், எங்க அம்மா அப்பா இருக்காங்களோ அதுதான் என்னுடைய வீடு. மரியாதை அவங்க எல்லாரையும் திரும்ப எனக்கு ஒப்படைச்சிடு. பேச்ச போற, நீங்க அப்படியே இருங்க. ஹட்டோரி கூட நான் ஒருத்தனே சண்டை போடுறேன். இப்ப என்னோட ஹைடெக் நிஞ்சா டெக்னிக் எந்த மாதிரி விளையாடுதுன்னு பாரு. தேசம் மாத்திர நிஞ்சா டெக்னிக். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். என்ன பண்றான்? சூறாவளி காற்ற உண்டாக்கும் நிஞ்ச டெக்னிக். இப்ப என்னோட ஹைடெக் என்ன பண்ணுதுன்னு பாரு. என்ன மாதிரியே உருவங்கள் உருவாக்கும் நிஞ்சா டெக்னிக். டிங் 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 டிங். ஹட்டோரி, இந்த ஹைடெக் கம்ப்யூட்டரை நீ ஏமாத்தவே முடியாது. புரிஞ்சுதா? லத்தி சார்ஜ். Ding 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 ding
என்ன ஆச்சரியமா இருக்கு, அட்டோரியோட எலக்ட்ரிக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு? நீ இப்ப பண்ணதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு. அட்டோரி என்ன பண்றான்னு கம்ப்யூட்டருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி சண்டை போடும். அட்டோரி இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நான் பண்றதெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடியே கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்லாம நான் புதுசா பண்ணாத ரெக்கார்ட் பண்ணுது. எப்படியாச்சும் இந்த கம்ப்யூட்டரை நான் தோக்கடிக்கணுமே. சரி ஓகே, நான் போய் இப்ப உடனே ஏதாவது யோசிக்கணும். என்னாச்சு கம்ப்யூட்டர் உனக்கு? கட்டோரி கண்ண மூடிட்டு தான உட்கார்ந்திட்டு இருக்கா? பாஸ் கிளைமேட் இங்க பயங்கரமா மாறுது, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? எந்திரி கட்டோரி, ஏதாவது ஒண்ணு பண்ணு. சரி ஓகே, இப்பவே போனும். டிங் டிங். சரி ஆரம்பிச்சிட்டான், சூப்பர். டிங் 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 டிங். மின்னல உருவாக்குற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். நீ எதுக்கு காப்பாத்துற? நான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறேன், நீயும் அப்படிதானே? உன்னோட கனவுகளை நான் வீணாக்க மாட்டேன். சரி மேல ஏறி வா. அட்டோரி, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அட்டோரி பரவாயில்ல, விட, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உன்னோட அம்மா அப்பா அப்புறம் மத்த கிராமத்து மக்கள் எல்லாம் பயப்படணுன்றதுக்காக அவங்க எல்லாரையும் பாழடைஞ்ச குகையில அடைச்சு வச்சிருக்கேன். அவங்கள விட சொல்றேன், போய் பாருங்க. முக்காமாறு, இந்த விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுல இருந்து நான் கம்ப்யூட்டர் தான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். இது வெறும் கம்ப்யூட்டர் தான் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸோட உதவி இல்லாம பவர்ஃபுல் நிஞ்சாவா ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முக்கமாறு பாஸ், நீங்க அழாதீங்க. இல்ல இல்ல, இது ஆனந்த கண்ணீர். ஹட்டோரிய பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையான நண்பனை சந்திச்ச சந்தோஷம் இருக்கு. இன்னொரு தடவை அவனை சந்திச்சேன்னா கண்டிப்பா அவன் கூட கை கோப்பேன். ஜெய் ஹோ ஹட்டோரி. toworldtamil.blogspot.com
மறுபடியும் சந்திக்கலாம் நண்பா. டிங் 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 டிங். அம்மா அப்பா வந்துட்டீங்களா? என்ன அப்பா அம்மா? ஐ அப்பா! டிங் டிங் அம்மா! டிங் 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 டிங். செல்லமே சிஞ்சு அத்தோடி, உங்களை பாக்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுபமே என்ன சொல்ற, எங்களை யாரும் அடைச்சு வச்சிருக்கலையே. அப்படின்னா அந்த நிஞ்சா முக்கா மாறு உங்களை கிட்னாப் பண்ணவே இல்லையா? ஓஹோ, நீ அந்த பையனை பத்தி சொல்றியா? அந்த பையன் பெங்க சபாஷ் அட்டோரி. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, எங்களை யாரோ கடத்த வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நாங்க ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தோம். சாதாரணமா கண்ணை மூடிக்கிட்டு மாயமாயிட்டோம். இதுவும் ஒரு வகையான நிஞ்சா டெக்னிக் தான். இப்ப புரிஞ்சதா பசங்களா? அப்படியா? அப்ப இதுதான் விஷயம். ஆமாப்பா, நீ அட்டோரியோட அப்பாவா இருந்தா கண்டிப்பா அவனுக்கு குருவா தான் இருப்பாரு. எல்லாம் சரிதான். நிஞ்சா சாப்பாடு நம்ம எப்ப சாப்பிடுறது? ஒன்னே செஞ்சு தர போதுமா? மாமா